நற்பவி 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 பிரேம்ஜெய் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை பற்றி என்னாட்ட அவருக்கும் விரைவாக பற்றி உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருமே பற்று பொதுவே இல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கனகம்பட்டியார் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். குரு பூர்ணிமா நாளில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். அதாவது 13/7/2022 குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமாவில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இட் வில் கிவ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் அஸ். எதுக்கெல்லாம் வெல்த்து, அதாவது ஆதி குரு அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, சிவபெருமான் தான். அப்போ அவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற வேண்டும். அதுக்கு வந்து மிகச் சரியான நேரம் குரு பூர்ணிமா நாளில் இரவு நேரத்துக்கும் அந்தி நேரத்துக்கும் சரியாக இருக்கக்கூடியது. அதாவது சாயங்காலமும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி சாயும் நேரம் என்று சொல்லப்படக்கூடிய 5:30 மணியிலிருந்து மாலை 7:30 மணிக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஒரு நெய் தீபம் ஏற்றி அதன் பிறகு வந்து இந்த மந்திரத்தை வந்து 108 தடவை × 5 times, அதாவது 108 × 5 தடவை சொல்லணும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீம் சத் சங்கராய தனம் தேகி தேகி ஸ்ரீம், ஸ்ரீம் சம் சங்கராய தனம் தேகி தேகி ஸ்ரீம், ஸ்ரீம் தான், ஸ்ரீம் சம் சங்கராய தனம் தேகி தேகி ஸ்ரீம். இது வந்து ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி அல்லது உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி 5:30 to 7:30 இந்த நேரத்துக்குள்ள 108 counting ஒன் டைம். அதை மாதிரி 5 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க அதை எழுதுங்க. இது வந்து குரு பூர்ணிமா நன்னாளில் நீங்கள் செய்யுங்கள். இதை செய்வதால் கண்டிப்பாக சிவனின் ஆசி கிடைக்கும். சிவனே ஆதி குரு, நமக்கு எல்லாருக்கும் மூலகுருவாக இருக்கக்கூடியவர். அதாவது காரணகுரு, காரியகுரு, சர்க்குரு, மூலகுரு, மரபுகுரு, குலகுரு, இப்படி நிறைய குருமார்கள் இருக்காங்க. நமக்கு வந்து அது எல்லாமே வந்து தேடி கண்டடைய வேண்டும். அந்த மாதிரியான இதுக்கு நமக்கு குருவர்கள் இருக்க வேண்டும். அதையெல்லாம் அடைவதற்கு ஒரு குரு தேவைப்படுவார். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இதை செய்ய, அதை செய்ய, இப்படி இரு, அப்படி இரு, இப்படி பேசு, அப்படி பேசுன்னு நமக்கு நிழலாக இருந்து நம்மை தொடர்ந்து வரக்கூடிய நபர், நமக்கும் அவருக்கும் எந்த விதமான பழக்கமும் இருக்காது. சில பேருக்கெல்லாம் அப்படி வந்து கனவுலேயே சில விஷயங்கள் கிடைக்கும். கைடன்ஸ் அப்படிங்கிறதே அதுதான். அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டு செயல்பட வேண்டும் பொழுது அது கண்டிப்பாக நல்ல விதமாக நமக்கு அந்த குருவருள் திருவருளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த குரு பூர்ணிமா நாளில் இதை நீங்கள் செயல்படுத்துங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.